பாரத பயணிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் துணை விமானியின் பிரிய விக்னேஷ் பேசுகிறேன். விமானி அறையிலிருந்து கேப்டன் அசோக் தைவா சார்பாக தற்போது நாம் கடல் மட்டத்திலிருந்து 16,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறோம். தற்போதைய நம்முடைய வான்வழி பாதையானது திருச்சியை நோக்கி காவிரி ஆற்றங்கரையில் அழகாக அமைந்துள்ள திருச்சி மாநகர மீது பறந்து மீண்டும் மதுரையை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். அடுத்த 10 நிமிடங்களில் உங்களுக்கு வலதுபுறமாக காவிரியால் இரண்டாக பிரிந்து கொள்ளிடமாகவும் காவிரியாகவும் திருச்சி இருவேறு ஆறுகளாக ஓடும் ஆறுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம் தெளிவான காட்சியாக உங்களுக்கு அமையும். திருச்சியை கடந்த பின்பு அடுத்த 5-7 நிமிடங்களில் உங்களுக்கு வலதுபுறமாக அழகர் மலை வனப்பகுதி அழகிய காட்சியாகவும் அதே சமயம் உங்களுடைய இடதுபுறம் யானை மலையும் தெளிவான காட்சியாக கிடைக்கும். இன்று நாம் மதுரையில் தரையிறங்கவிருக்கும் முறையானது கலவு நோக்கி அரைவட்ட பாதையில் மதுரை மாநகரை சுற்றி உயரத்தை குறைத்துக் கொண்டே பறந்து விமான நிலையத்தில் தரையிறங்கவிருக்கிறோம். அச்சமயம் உங்களுக்கு வலதுபுறமாக பெரிய வைகை ஆற்றின் குறுக்காக அமைந்திருக்கும் இரண்டு பாலங்களான சிம்மக்கல் மற்றும் ஆல்பர்ட் பிட்டர் இரு பாலங்கள் தெரியும். சற்று பக்கமாக நீங்கள் பார்த்தால் உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் காட்சி தெளிவாக தெரியும். அதைத் தொடர்ந்து இங்கு சற்று கீழே வைகை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள நாட்டிகள் தப்பக்குளம் மற்றும் தமிழர்களின் அடையாளமும் உலகின் பழமையான நகரங்களில் ஒன்றான அழகிய மதுரை மாநகர் இக்காட்சிகள் அனைத்தையும் ஒரு பறவை பார்வையிலிருந்து நாம் இப்பயணத்தின் போது கண்டு ரசிக்கலாம். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். எங்களது சேவையை தேர்ந்தெடுத்தமைக்கு மிக்க நன்றி. எங்களுடைய பாதுகாப்பு சமிக்கைகளை எப்போதுமே பின்பற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். Dear passengers, very good afternoon. This is your first officer, Priya Vignesh, from the flight deck on behalf of Captain Ashok Paiva. Right now we are cruising around 60,000 feet from the mean sea level. And we are on track to Tiruchirappalli. In another 10 minutes on your, if you look on your right side, you can view the beautiful view of the famous Srirangam temple on your right side. And after passing Tiruchi, in another 5 to 7 minutes, on your right side, you can have a beautiful view of Alagar Malai. Mysore forest and simultaneously onto your left side is Yanai Malai. Actually we are going to follow the arc approach for Madurai arrival. At that time if you see onto your right and we reach Madurai, you can have a beautiful view of the world famous Meenakshi Temple and just below it you can have the view of Mathiyur Kattakulam and an entire view of beautiful Madurai city. All these places you can have through the bird's eye view and enjoy our flight. Thank you once again for choosing Indigo. Jai Hind. Coming through, that's our time in another 30 minutes. Thank you very much.